நாடு முழுவதும் நீங்கள் கேள்விப்படும் பல வெற்றியாளர்களின் கதைகள் அனைத்திலும் ஒரு அம்சமாக டாடா பஸ்ஸஸ் நிச்சயமாக இருக்கும். அந்த வரிசையில் இன்று மேலும் ஒரு மகிழ்ச்சியான வாடிக்கையாளர் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரிலிருந்து திரு துரைக்கண்ணன் அவர்கள். இத்தனை வருடங்களில் தனது கனவுகள் சிறகடித்து பறப்பதற்கும் தன் வளர்ச்சிக்கும் டாடா பஸ்ஸஸ் எவ்வாறெல்லாம் பங்காற்றியது என்பதை பகிர்ந்து கொள்கிறார். நான் வந்து துரைக்கண்ணன் வெங்கடபதி, விவி பஸ் சர்வீசஸ் கோயம்புத்தூர். டாட்டாவோட பயணம் வந்து எங்களுக்கு வந்து 1960களில் என் தந்தையார் முதல்ல பஸ் வாங்கணும்னு வரும்போது ஆரம்பித்தது. அன்னையிலேருந்து டாட்டா வெஹிக்கிள் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 72 டிஏ இன்ஜின் வந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் என்னென்ன ட்ரபுள் இருந்தோ அதெல்லாமே செட்ரேட் ஆகி வண்டி வந்து ரொம்ப டாப்பாக இருந்துச்சு. 90களில் 92களில் வரைக்கும் நாங்கள் வந்து டாடா பஸ் தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். நான் 87 செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 80ஸில் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சுட்டு வந்தப்போ நான் என்னோடய ஃபாதர்ஸ் தொழில் அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணி நான் வந்து பண்ணும்போது மறுபடியும் இது எனக்கு இது என்ன இந்த 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு வச்சே ஒரு ஃபீலிங்லேயே இருந்தோம். அப்புறம் லேட்டரான் குளோபலைசேஷன் வந்துச்சு. நேஷ்னல் வைடு எல்லாம் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் வந்துச்சு. அவங்களாம் ஸ்டாஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஊருக்கு வெளியே ஆளுகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கேட்டாங்க. கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 90% ஆஃப் த கம்பெனிஸ்க்கு வண்டிகளை ஓட்டுறதுக்கு நான் தான் ஓட்டிகிட்ருக்கேன். அந்த 6 வண்டி இன்றைக்கி 300 வண்டி ஆயிடுச்சு. இந்த 6 வண்டி 300 வண்டி ஆகும்போது டாட்டாவோட கூட கம்ஃபோர்ட்டான ஒரு ட்ராவலில் வந்துட்டுருக்கேன். எல்லா மாடல் வண்டியும் டாட்டாவில் வச்சுருக்கேன். ரைட் ஃப்ரம் டாடா ஏஸ் டு ட்ரக்கு எல்லாமே வச்சுருக்கிறேன். எங்கிட்ட நிறையா ப்ராடக்ட்டு டாட்டாவில் வாங்கின விலைக்கு மேலே விற்கிதுங்க. 5 வருஷம் ஓட்டினதுக்கப்புறம் நிறையா 2-3 ப்ராடக்ட்லாம் நான் என்ஜாய் தட் கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதை விட கோல்டு பதிலாக டாட்டாவில் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நிறையா ப்ராடக்டில் அந்த மாதிரி இருந்துச்சு. மீதி இருக்கிற ப்ராடக்டில் நேச்சுரல் டிப்ரிசியேஷன் இருந்துச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரியே வரும்போது இப்போ BS6க்கு வந்துச்சு. BS4 வண்டி எடுத்தேன், அது நல்ல பர்ஃபார்மன்ஸு. இப்போ BS6க்கு வந்தவொடனே பார்த்தா BS6க்கு வரும்போது இந்த 5 லிட்டர் இன்ஜினை பற்றி சொல்கிறாங்க. 5 லிட்டர் இன்ஜினு 4 சிலிண்டர் அப்படின்னோடனே நமக்கு ஒரு நேச்சுரலாக ஒரு பயம் இருக்கும். 4 சிலிண்டருங்கிறது வேனில் வர இன்ஜினு, நம்ம அதை வாங்கி பஸ்ஸில் மாட்டி என்ன ஓடுறதுங்கிறது ஒரு பயம் இருந்துச்சு. ஒரு வண்டி வந்து வாங்கி ஓட்டினதுக்கப்புறம் தான் தெரியுது 5 லிட்டர் இன்ஜின் 4 சிலிண்டர் பெஸ்ட்டு, டார்க்கு எல்லாமே அதே மாதிரி இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம டிரைவர்ஸோட ஃபீட்பேக்கும் நல்லாயிருக்கு. ஃபியூல் ஆவரேஜ் ரொம்ப நல்லா ஃபியூல் ஆவரேஜ் கொடுக்குது. அதனால் வந்து டாடா வந்து இப்படியே மேலும் மேலும் டெக்னாலஜி வளர்த்தி எல்லாத்தையும் நல்லா பண்ணாங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் அஸ் டு ஃப்ளரிஷ் இன் அவர் பிஸ்னஸ். நம்மளும் காம்படிட்டர் கூட நல்ல ப்ரைஸ் கொடுத்து நம்மளும் நல்ல பிஸ்னஸில் டெவலப் ஆகலாம். இனி வர்ற நாளில் தமிழ்நாட்டை வந்து TN அப்படிங்கிறதுக்கு பதிலாக TM மாற்றுற அளவுக்கு டாடா வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் டாடா மேன்மேலும் வளர வணங்குகிறேன்.